எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாஜான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரிஜினல் ஆப்பிள் கண்ணும் பெர்சிமன் கண்ணும் எப்படி நடவு பண்ணுறது அப்படின்றது காட்ட போகிறேன். ஆப்பிள் கண்ணும் பெர்சிமன் கண்ணும் நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து கொரியர் மூலமாக அனுப்பிட்டுருக்கோம். ஸோ கொரியரில் நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம், நாங்கள் வந்து இப்போ கொரியரில் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, கொரியரில் நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொரியரில் உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மண்ணோட வராது, வேரோட மட்டும்தான் வரும். ஏன்னா ஜனவரி அண்டு ஃபிப்ரவரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் கண்ணுக்கு வந்து டார்மண்ட் ஸ்டேஜ் அப்படின்வாங்க. டார்மண்ட் ஸ்டேஜ் அப்படின்னா கண்ணு வந்து உயிரோடு இருக்கும், ஆனால் வளராது, ஓகேவா? அந்த குளிர்ச்சினால் வளராது, கூலிங் கிளைமேட்னால வளராமல் அப்படியே தான் இருக்கும், ஆனால் உயிரோடு இருக்கும். ஸோ ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஆப்பிள் கண்ணு, பெர்சிமனு, ப்ளம்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொரியருக்கு அனுப்புறதுக்கு ஜனவரி ஃபிப்ரவரி தான் பெஸ்ட்டான ஒரு மந்த்து. ஸோ கொரியரில் நீங்கள் வரும்போது இதில் தேங்காய் நரை வச்சு நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம். நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தண்ணியில், இந்த மாதிரி தண்ணியில் வந்து வேர் மட்டும் இந்த மாதிரி முழுகி இருக்கிற மாதிரி, அப்படிங்க வேர் மட்டும் முழுகி இருக்கிற மாதிரி ஒரு நாள் வைக்கணும். ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் எப்படி நடவு பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இது வந்து ஆப்பிள் கண்ணு, இது பாருங்கள் நம்ம கிளைமேட்டுக்கு வந்தோடனே துளுக்குது பாருங்கள், தெரியுது? நம்ம கிளைமேட்டுக்கு வந்தோடனே இதை துளுத்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 50-60 லட்சம் கண்ணு வந்து ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர் மட்டும், மண் இல்லாமல் வேரை மட்டுமே ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க, இம்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு இந்த இதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஹீட்டான கிளைமேட்டுக்கு வந்தோடனே துளுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கண்ணோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வேர் செடி. எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து ஒரு காட்டு செடி மாதிரி. இதோடய வேர் வந்து எல்லா வகையான மண்ணுக்கும் நல்லா வளரும், நிறைய வேர்கள் சீக்கிரமாக உற்பத்தி ஆகும். ஸோ இதனால் மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே இழுத்து இது வந்து ஈஸியாக கொடுக்கும் கண்ணுக்கு. ஸோ இந்த பார்ட் இருக்கு பாருங்கள், இது எல்லாமே ஒட்டுக்கண்ணு தான் நீங்கள் ரிசீவ் பண்ணும் போது. இதோ பாருங்கள், இந்த ஒரு மார்க் தெரியுதுல்ல, இது வந்து ரூட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேர் செடி, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ஒரு பார்ட் ஒன்று இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டட் ஏரியா, இதுதான் ஒட்டுக்கட்டுற ஏரியா. ஸோ இதுக்கு மேலே இருக்குல்ல இந்த குச்சி, இந்த குச்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிலுக்கு காய்க்கக்கூடிய கிளைமேட், நம்ம வெயிலை தாங்கி வெயிலுக்கு நல்லா வளரக்கூடிய ஆப்பிள் கண்ணு இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலுக்கு சூப்பராக காய்க்கும், அதிகமாக காய்க்கும், வறட்சியில் காயாது. நம்ம கிளைமேட்டுக்கு வந்த உடனே இது பாருங்கள், நம்ம வெயிலுக்கு இன்னும் நடவே இல்லை. ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு வந்தோடனே இது துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்க, ஸோ இந்த ஆப்பிள் செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாருங்க, இதுதான் ஒட்டுக்கட்டின ஏரியா, இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலுக்கு வந்து சூப்பராக காய்க்கும். இது வந்து வாட்டர் ஆப்பிள் கிடையாது, நம்ம வெயிலுக்கு காய்க்கக்கூடிய ஒரிஜினல் ஆப்பிள் கண்ணு இது. இது பாருங்க, இது வந்து ஒட்டுக்கட்டின ஏரியா இது. ஸோ நம்மள்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டி 1 வருஷம் வளர்த்த கண்ணு. கொரியரில் வந்து இது அந்த இந்த ஹைட்டுக்கு மேலே வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கொரியரில் கட் பண்ணிட்டு தான் பேக் பண்ணுவோம், இதை விட ஹைட்டாக கிடைக்காது. ஸோ இந்த கணு இருக்கு இல்லையா, கணுக்கு மேலே தான் நாங்கள் கட் பண்ணுவோம். ஸோ இந்த கணு அப்புறம் இந்த கணுவில் வந்து கண்ணு வந்து துளுத்து வந்துடும். ஸோ இந்த கண்ணு கணுவுக்கு மேலே தான் நாங்கள் கட் பண்ணி இதை பேக் பண்ணி அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஆப்பிள் கண்ணு, இது வந்து பெர்சிமன் கண்ணுன்னு சொல்லுவாங்க, பெர்சிமனில் ஃபூயு வெரைட்டி. இது பாருங்கள், இதுவும் அப்படி தான். ஸோ இது வந்து ஒரு காட்டு செடி, வேகமாக வளரக்கூடிய ஒரு காட்டு செடி இது. இந்த பாருங்கள் இந்த ஏரியா இது இருக்கு இல்லையா, இது வந்து கிராஃப்டடு போர்ஷன் இது, இதுதான் ஒட்டு கட்டின ஏரியா இது. ஸோ இந்த ஒட்டுக்கு கீழே நீங்கள் கண்ணு வச்சதுக்கப்புறம் துளுத்து வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கிள்ளி போட்டுக்கணும். இது இருக்கு இல்லையா, இந்த ஒட்டு கட்டினதுக்கு மேல் பகுதி இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா ஃபூயு அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஃபூயு வெரைட்டி பார்த்திங்கன்னா பெர்சிமன்லே நம்பர் ஒன் வெரைட்டி இது தான். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், ஆப்பிள் கண்ணுக்கும் பெர்சிமன் கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பிள் கண்ணை வந்து நான் எப்படி நடவு பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன், வாங்க. ஸோ இதே மெத்தட் தான் பெர்சிமன் பிளான்ட்க்கும், 2 அடி ஆழம், 2 அடி அகலம், ஓகேவா? 2 அடி அகலம் எடுத்துருக்கோம், 2 அடி ஆழம் வந்து பள்ளம் வெட்டியிருக்கோம். ஸோ இதுலேருந்து ஒரு மேல் மண் இருக்கு இல்லையா, 1 அடி 1.5 அடி. ஸோ அந்த மேல் மண் எடுத்து பக்கத்தில் இங்கே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நோண்டி எடுக்கிற மண் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மண்ணை வந்து தூரம் போட்டுடணும், அது வந்து யூஸ் கிடையாது. ஸோ இந்த மேல் மண்ணோட எவ்வளோ மேல் மண் இருக்கோ அந்தளவுக்கு மண்புழு உரம் இருக்குல்ல, ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த பள்ளத்தை வந்து பள்ளத்து போட்டு மூடிக்கிட்டேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி
ஒரு பெட்டு போட்டு ஒரு 1 வீக் ஆகுது. நான் கண்ணு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் செம்மண்ணில் வந்து மண்புழு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த கண்ணு எடுத்து நடப்புறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ திரும்ப பழம் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு, அது பாருங்க கருப்பாக இருக்கு இல்லையா, கருப்பாக இருக்கிறது வந்து மண்புழு. மண்புழுவும் செம்மண்ணும் மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். மண்புழுவும் செம்மண்ணும் மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் தான் நான் நடப்புறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் திருப்பம் பழம் எடுத்துக்கிறேன். கண்ணு நடுறதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து வேறு எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக ஆழத்தில் நடுவாங்க. இதோ இந்த அளவுக்கு மண் போட்டு மூடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது எப்பயுமே. கண்ணு நடுறீங்க அப்படின்னா அந்த மேல் வேர் இருக்குல்ல, மேலேருந்து அதிகபட்சம் ஒரு 2 இன்ச்சு, இதோ இந்த மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் கேப் விட்டால் போதும். ஸோ அதிகமான ஆழத்தில் நட்டீங்க அப்படின்னா கண்ணுக்கு வந்து போதுமான சத்துக்கள் கிடைக்காது. ஏன்னா மேல் மண்ணில் மட்டும்தான் சத்து இருக்கும். நீங்கள் கண்ணு நடும்போது வேர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ஷிப்பிங்கில் வந்து நாங்கள் பேக் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து வேறு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி வேரை வந்து அந்தந்த ஷேப்புக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க வேரை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நடுங்க. இது பாருங்கள் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ அதிகமாக இருக்க வேர் இருக்கு இல்லையா, மண்ணுக்கு மேலே இல்லாத மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மெயின். வேர் வந்து ஒன்றா எல்லாமே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்சிருச்சு. மண்ணை வந்து ஒன்றா தலைமை கொஞ்சம் கம்மி கம்மியாக தள்ளுங்க. ஸோ இந்த கேப் ஃபுல்லாக அப்போ தான் மூடும். ஓகே, இந்த பாருங்க மேலே வந்து வேர் தெரியுது. ஸோ இதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு மண் போட்டால் போதும், அதிகமாக ஆழமெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும். ஸோ வேர் இங்கே இருக்குது. ஸோ அது கவர் ஆகிற வரைக்கும் மட்டும் கண்ணு வந்து நேராக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கண்ணு இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி இருக்கிற மண் அதை வந்து மெதிச்சு விடுங்க. இந்த மாதிரி மெதிச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற காற்று வந்து வெளில வந்துடும், வேருக்கு வந்து ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். தண்ணி விடணும். ஓகேவா? கண்ணு வந்து நம்ம நட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம இங்கே ஒட்டு கட்டியிருக்கோம்ல, இது ஃபோக்கஸ் ஆகுதா, இது வந்து ஒட்டு கட்டின ஏரியா இது தான். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வெயிலுக்கு காய்க்கக்கூடிய ஒரிஜினல் ஆப்பிள் கண்ணு. இந்த ஒட்டு கட்டினதுக்கு மேலே மட்டும்தான் நம்ம கிளைகள் விடணும். இன்கேஸ் இந்த ஒட்டு கட்டின இருக்கும் இல்லையா, இந்த ஒட்டு கட்டினதுக்கு கீழே கிளை வந்து முளைஞ்சி வந்துச்சு அப்படின்னா, இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி துளிர் வந்து இந்த ஒட்டுக்கு கீழே துளிர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிள்ளி விட்டுருணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஒட்டு கண்ணு வந்து வேகமாக வளரும். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒட்டு கட்டி 1 வருஷம் வளர்த்த கண்ணு. ஸோ இது வந்து அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஈல்டு கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு அப்டேட் பார்ட் 2 வீடியோ மாதிரி போடுறோம் இதுக்காக வீடியோ. இப்போ வந்து ஆப்பிள் கண் நட்டோம்ல, அதே மாதிரி தான் இந்த பெர்சிமன் கண்ணும் அதே ப்ரொசீஜர் தான், வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆப்பிள் கண் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிலுக்கு காய்க்கக்கூடிய ஒரு ஆப்பிள் கண். இது வந்து புது வெரைட்டிலாம் கிடையாது, ஒரு 15-20 வருஷமாகவே இந்தியாவிலையும் இருக்குது, ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு காய்க்கக்கூடிய இதே மாதிரி ஆப்பிள் கண் நிறையா இருக்குது. நடவு முறை சொல்லியாச்சு, பெர்சிமன் கண்ணுக்கும் சேம் தான். ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபூயு அப்படின்ற ஒரு பெர்சிமன் வெரைட்டி. ஓகேவா? ஃபூயு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பழமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், காயாக இருக்கும் போதும் சாப்பிட்லாம். அதேமாதிரி பழுத்துருச்சு அப்படின்னா இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல வெரைட்டி பெர்சிமன் பிளான்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒட்டு கட்டி மினிமம் ஒரு 6 மாதம் வளர்த்துருப்போம். ஸோ இந்த டேபிள் கிராஃப்டிங் கண்ணெலாம் நம்மள்ட்ட கிடைக்காது. இது வந்து ஒட்டு கட்டி ஒரு 6 மாதம் வளர்த்த கண்ணு. இது வந்து ஃபூயு வெரைட்டி. ஸோ இதோட நடவு முறையும் சேம் தான். இப்போ ஆப்பிள் கண் நட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதோட நடவு முறையும் சேம் டு சேம், எதுவும் ஒரு மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி பேர் ரூட்டாக மண்ணில் கவர் இல்லாமல், அதாவது மண் இல்லாமல் வெறும் வேரோடு வந்து ஜனவரி அண்ட் பிப்ரவரி மாதம் மட்டும்தான் கிடைக்கும். குளிர் இருக்கும்போது மட்டும்தான், அதாவது வின்டர் சீசன் பனி காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அனுப்ப முடியும். ஸோ பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கவரில் கண் கிடைக்கும், ஆனால்
கண்ணோட ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், மண்ணும் போகிறதால கொரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் மண்ணோட வெயிட். ஸோ இவ்வளோ பெரிய வேர் பார்த்திங்கன்னா கவரில் போடணும் அப்படின்னா பெரிய கவரில் தான் போடுவோம், ஒரு 5-7 kg வரும் வெயிட்டு. ஸோ கொரியர் சார்ஜும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், கண்ணோட ரேட்டும் அதிகமாக இருக்கும் கவர் மாற்றினதால். ஸோ நீங்கள் ஆப்பிள் கண்ணும் பெர்சிமன் கண்ணும் வாங்கணும் அப்படின்னா ஜனவரி அண்ட் ஃபிப்ரவரி, ஃபிப்ரவரிக்குள்ளே தான் பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா கண் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நடவு முறையின்னு சொல்லியாச்சு. அண்டு இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண் காஞ்சிரும், கொரியரில் அனுப்புனா கண் காஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், ஆனால் கண் காயாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 50-60 lakh கண் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா அண்டு ஃபாரின் கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கண் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சென்னையில் மாடி தோட்டத்தில் வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக் இருக்கு இல்லையா, அந்த க்ரோ பேக்கில் அப்படி இல்லைனா கொஞ்சம் பெரிய பாட்டில் வந்து நீங்கள் நடவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காய்க்கும். பெர்சிமன் பிளான்ட்டும் சரி ஆப்பிள் கண்ணும் சரி ஆல்ரெடி சென்னையில் வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, மாடி தோட்டத்தில் வச்சு டெரஸ் கார்டனிங்கில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போது இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஸோ இந்த மாதிரி வெயில் அதிகம் உள்ள ஸ்டேட்லேயும் இந்த கண் வந்து வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்பிள் கண் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாகவே இப்போ சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய வெரைட்டிஸும் அது இருக்குது. எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒட்டுக்கட்டி 1 வருஷம் ஆன கண் தான் இருக்குது, ஆப்பிள் கண் ஒட்டுக்கட்டி 1 வருஷம் ஆன கண் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்கட்டி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமான கண் தான், ஸோ நல்லா மெச்சூர் கண் தான், டேபிள் கிராஃப்டிங் கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கண் சாகாது, கொரியில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.